வெல்கம் டு பிஸ்னஸ் பெஞ்ச். எங்களோட ஆஃபீஸ் பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் தமிழ்நாட்டில் இருக்குது. ஆல் ஓவர் இந்தியாவுக்கும் நாங்கள் வந்து இன்டீரியர் ப்ராடக்ட் வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து கொடுத்துட்ருக்கோம். இப்போ இது வரைக்குமே நாங்கள் ஒரு 20+ ஸ்டேட்ஸை வந்து நாங்கள் கவர் பண்ணிட்டோம். எங்ககிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப்ஸ் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அது என்னென்னா பாலிகிரானைட் சீட், ஃபோம் அண்ட் WPC, வுடன் ஃப்ளோரிங் அண்ட் வால்பேப்பர். ஸோ எங்களோட ப்ராடக்ட் வந்து ஃபஸ்ட் ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கலாம், எங்களோட பாலிகிரானைட் ஷீட்னு சொல்லுவாங்க. பாலிகிரானைட் ஷீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 1.2 mm 3 mm திக்னஸில் வருது. ஸோ 1.2 mm பார்த்தீங்க அப்படின்னா ப்ளெயின் கலர்ஸில் வரும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5 பேட்டர்ன்ஸ் இருக்குது, 25 பேட்டர்ன்ஸ் டோட்டலாக பேட்டர்ன்ஸ் இருக்குது. இதில் 5 பேட்டர்ன்ஸ் வந்து ப்ளெயின் கலர்ஸில் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா க்ளாசி ஃபினிஷில் ஃபினிஷிங் இருக்கும், மேட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவரால் சைஸே 32 square feet வந்து கவரேஜ் ஆகும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் அசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் டெர்மைட் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் செவத்தில் லேயிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஈஸியாக நீங்கள் ரிமூவ் பண்ணி இன்னொரு இடத்துல நீங்கள் லேயிங் பண்ணிக்கலாம். ஸோ 80% எங்களோட ப்ராடக்ட் இது வந்து உங்களுக்கு வந்து ரீயூசபிள் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் ஃபில்லிங்காகவும், ஸோ வெவ்வேறுவான டிசைன்ஸ் வந்து கொடுக்கறதுக்காகவும் இந்த ஆக்சசரிஸ் வந்து யூஸ்ஃபுல் ஆகுது. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லேயிங் பண்ணுறது எப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இந்த க்ளூ, நெயில் ஃப்ரீ க்ளூ இருக்கும். ஸோ நெயில் ஃப்ரீ க்ளூ வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரெக்டாக நீங்கள் ஷீட்டில் லே பண்ணி நீங்கள் வந்து டேரெக்டாக பேஸ்டிங் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து பாலிகிரானைட் பொறுத்த வரைக்கும் டேரெக்டாக நீங்கள் வந்து செவத்தில் லே பண்ணிக்கலாம். பட் வந்து நீங்கள் வந்து ஒரு பிளாஸ்டர் கோட்டிங் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு லைஃப் டைம் வந்து நல்லா கொடுக்கும். ஸோ இதில் வந்து கேரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 20 to 25 years இருக்கும். பட் எங்கள் கம்பெனிலேருந்து உங்களுக்கு 10 years வாரண்டி வந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலர் ஃபில்லிங் ப்ராப்ளம் ஆச்சு, ஸோ உங்களுக்கு வந்து ஷீட்லேயே பண்ணதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்துருச்சு 10 years அப்படின்னா உங்களுக்கு கம்பெனிலேருந்து ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கும். ஸோ அடுத்து வந்து நீங்கள் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா இது வந்து PVC பாடல்ஸ். இதில் வந்து 2 inch, 4 inch, 8 inch பாடல்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இதுவும் எதுக்காக அப்படின்னா பாலிகிரானைட் ஷீட்டுக்கு மேலே வந்து நீங்கள் வந்து ஆக்சசரிஸாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் செவத்தில் இந்த ஃபால் சீலிங்க்கு இதுக்கெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து PVC மெட்டீரியல் தான், டேரெக்டாக நீங்கள் க்ளூ அப்ளை பண்ணி டேரெக்டாக நீங்கள் லே பண்ணுறது தான் இந்த ஒரு ப்ராசஸ்ஸே. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ப்ராடக்ட் பார்க்குறீங்க அப்படின்னா இது ஃபோமு. ஸோ ஃபோம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கிளாசிக் பிரிக். ஸோ இது வந்து சில்ட்ரன்ஸ் பேட்டர்னில் கிடைக்கும், பட்டர்ஃப்ளை பேட்டர்னில் கிடைக்கும், ப்ளஸ் உங்களுக்கு வந்து வுட் ஃபினிஷிங் பேட்டர்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். டேரெக்டாக இந்த இது பார்க்கலாம் நீங்கள், இது வந்து ஃபால் சீலிங். ஸோ டேரெக்டாக நீங்கள் ஃபால் சீலிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு வந்து நல்ல ஒரு லுக்கும் கொடுக்கும். இதை நீங்கள் பார்க்கலாம், இது தட்டாமி. ஸோ டேரெக்டாக நீங்கள் பெட்டுக்கு பின்னாடியும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட லேயிங் எப்படி இருக்கும் அப்படின்னா டேரெக்டாக இது வந்து ஸ்டிக்கரி டைப் தான். ஸோ டேரெக்டாக இந்த இதை மேலே இருக்க ஸ்டிக்கரியை ரிமூவ் பண்ணிவிட்டு டேரெக்டாக நீங்கள் செவத்தில் இப்படி லேயிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பின்னாடி வந்து கம்மை வந்து இதில் இருக்கும். இது கம்மோட வாரண்டி பார்த்தீங்க அப்படின்னா 5 years. ஸோ நீங்கள் டேரெக்டாக வந்து ப்ளூ யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர்மனெண்ட்டாக உங்களுக்கு வந்து செவத்தில் அட்டாச்மெண்ட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு வந்து இது பார்த்தீங்க அப்படின்னா WPC. WPC பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஃபுட்டர் பிளானர்ஸும் சொல்லுவாங்க. ஸோ இது எப்படி லேயிங் பண்ணுறது அப்படின்னா இது வந்து ஸ்க்ரூடிங் டைப்பில் பண்ணிக்கலாம். இதில் வந்து உங்களுக்கு திக்னஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 24 mm அண்ட் 28 mm திக்னஸில் கிடைக்கும். ஸோ இதோட ஹைட் அண்ட் ஃபீட் பார்த்தீங்க அப்படின்னா 9.6. ஸோ இது வந்து ஸ்கொயர் ஃபீட் கவரேஜ் பார்த்தீங்க அப்படின்னா இது 6 inch கவரேஜ் கொடுக்கும். ஸோ இது 24 mm வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 8 inch கவரேஜ் கொடுக்கும். ஸோ இதுவும் உங்களுக்கு ஒன்றும் இல்லை, இது டேரெக்டாக வந்து ஸ்க்ரூடிங் டைப் தான். ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரூடிங் பண்ணிவிட்டு டேரெக்டாக இப்படி வந்து இன்டர்லாக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி இன்டர்லாக் சிஸ்டம் தான். வந்து இப்போ ஃபினிஷிங் பார்க்கலாம். இது வந்து 28 mm திக்னஸில் நாங்கள் இப்போ இந்த ஃபினிஷிங் கொடுத்துருக்கு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக ஸ்க்ரூடிங் டைப் தான், உங்களுக்கு ஸ்க்ரூ பண்ண மாதிரியே உங்களுக்கு தெரியாது. ஸோ இன்டர்லாக் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஃபினிஷிங் லுக்கில் நீங்கள் கொண்டு வரலாம். ஸோ இது எங்கெங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டிவி யூனிட்ஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம், ஹிடன் டோர்ஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நீங்கள் லேயிங் பார்த்தாச்சு. ஸோ இதோட அட்வான்டேஜ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரெசிஸ்டன்ஸ், ஃபயர் ரெசிஸ்டன்ஸ், உங்களுக்கு வந்து 80% ரீயூசபிள் கூட. ஸோ இதோட வந்து நீங்கள் மேலே பார்க்கலாம் ஆக்சசரிஸ் எல் காலர்ஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இது ஃபுல் ஃபினிஷிங் இப்படி தான் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக வந்து ஸ்க்ரூடிங்கும் பண்ணிக்கலாம், க்ளூ டைப்பும் யூஸ் பண்ணி நீங்கள் லேயிங் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூடிங் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ரீயூசபிள் பண்ணிக்கலாம், ஆனால் க்ளூ போட்டிங்க அப்படின்னா அது ரீயூசபிள் ஒன்றாங்க, உங்களால் பண்ண முடியாது. ஸோ இது மெயினாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வுட் ஃபினிஷிங்கில் கொடுக்குது. ஸோ இந்த வுட் ஃபினிஷிங்கில் கொடுக்குறதுனால உங்களுக்கு நல்ல கிரானைட் லுக்கு வந்து உங்களுக்கு நல்லா ஃபார்ம் ஆகும். எங்கள் ப்ராடக்ட் நீங்கள் பார்க்கலாம், இது வந்து உட்டன் ஃப்ளோரிங். உட்டன் ஃப்ளோரிங் பொறுத்த வரைக்கும் எங்களோட வந்து நாங்கள் 5th generation ப்ராடக்ட்னு சொல்லி சொல்லுவாங்க. இது ஃபுல்லாக இன்டர்லாக் சிஸ்டம் தான். ஸோ நீங்கள் வந்து வெயிட் பர்டிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய சோஃபாஸ், டேபிள்ஸ் இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து வச்சுக்கலாம்.
ஃப்ளோரிங். இதில் வந்து 5 பேட்டர்ன்ஸ் இருக்குது. இந்த 5 பேட்டர்ன்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஃபோம் அட்டாச்மெண்ட் இருக்குது. ஸோ ஃபோம் அட்டாச்மெண்ட்டாக இருக்கிறனாலும் நீங்கள் வந்து ஒரு ரூமோட ஒர்க்கு, ஒரு 10x10 ரூமோட ஒர்க்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 2 மணி நேரத்தில் நீங்கள் ஒர்க் ஃபினிஷிங் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட்டும் நீங்கள் வந்து ரீயூசபிள் பண்ணிக்கலாம். டைரெக்டாக வந்து நீங்கள் ஸ்டெப்ஸுக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்த நீங்கள் ப்ராடக்ட் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா வால்பேப்பர். வால்பேப்பர்ஸ் பற்றி எல்லாருக்கும் தெரியும். ஸோ நார்மலாக வந்து வால்பேப்பர்ஸ் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் கம்மியாக இருக்கும். எங்களோட ஜிஎஸ்எம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக இருக்குது. ஸோ டோட்டல் எங்களோட ஜிஎஸ்எம் 210 ஜிஎஸ்எம். எங்ககிட்ட வந்து வால்பேப்பர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா மாடல் 1 மாடல் 2 இருக்கும். மாடல் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இதோட கலெக்ஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இதோ இதில் நீங்கள் பார்க்கலாம். அடுத்தது உங்களுக்கு வந்து மாடல் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கோல்ட் அண்ட் சில்வர் டைப்பில் வரும். ஸோ இது வந்து உங்களுக்கு லைஃப் டைம் பொறுத்த வரைக்கும் 5 இயர்ஸ் வரும். ஸோ நார்மலாக இருக்கிற மார்க்கெட்டில் கிடைக்கிற வால்பேப்பர் சொல்யூஷன்ஸை இதில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மேலும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா அடுத்தடுத்த வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணுவோம். எங்கள் சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.